வணக்கம், வந்து நம்ம நமோஷ்காஸ் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கர்ம பலன் அப்படின்றது பார்த்திங்களா, இது எப்படி நம்மளை தொடர்ந்து வருது, அதற்கு நம்மளுடைய பெரியவர்கள் என்னென்ன பேர் வச்சுருக்காங்க, அந்த பேருக்குண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். பேர், பேருக்குண்டான அர்த்தம், இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. சொல்ல போனால் எனக்கும் ஒரு சிலத்தில் மறந்துடும். அதனுடைய கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும். அது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, எப்படி வந்து இந்த கர்மத்தை நிறுத்துவது, பிறவாநிலை பெறுவது, அதற்கு என்ன வழி அப்படிங்கிறத அந்த செய்தியை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா போதும், சரிங்களா? ஸோ வழக்கமாக நெட்டில் தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை நூல் படிச்சிங்கனாலும், மூன்று வகையான கர்மங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இன்னொன்றும் கூட சேர்ந்து சொல்கிறாங்க, கிரியாமன கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலாவது ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த நாலு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு தெளிவு கிடச்சிருச்சினாலே எப்படி பிறப்பு தொடர்ந்து வருது அப்படின்னும், எப்படி இந்த பிறப்பை நிறுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மேட்ரு ஈஸி தானே, ரைட்? சரி, முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய முதல் பிறப்பு எடுத்திருப்போம்ல, த வெரி ஃபர்ஸ்ட் பர்த், இறைத்தன்மை அப்படிங்கிறதுலேருந்து அந்த நான் என்ற அகம்பாவம் ஆகிய அந்த மலம் கூடி அங்கே இறைத்தன்மையிலிருந்து அந்த பிரிஞ்சு வரும் பொழுது எடுத்திருக்கக்கூடிய முதல் பிறப்பு. அதற்கு எந்த விதமான கர்ம பலனும் கிடையாது. அது வந்து அப்படியே தூய்மையான ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அதில் வந்து அப்படி இருக்கும். அதிலிருந்து பிறப்பு எடுத்தாச்சு, இங்கே வந்தோம், பூமியே எக்ஸாம்பிளாக வச்சுக்கோமே, பூமிக்கே வந்திருக்கோம். அப்புறம் எல்லாம் இங்கே சுற்றிக்கிட்டு நிறைய செயல்கள்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நமக்கு வந்து இதில் பார்க்குறல விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாமே கூடிடுச்சு. கூடின பிறகு இந்த உடல் விட்டு அந்த ஆன்மா பிரியுது. பிரிஞ்சு மேலே போகும்பொழுது முதல் மலம், நம்ம கூடவே இருந்த மலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து அகம்பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலம், ஆணவ மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலம் நம்ம கூடவே இருக்கும், உயிரோடவே கூடியிருக்கக்கூடியது. இந்த முதல் பிறப்பு எடுத்த பிறகு மேலே போகிறோம் இல்லையா, இந்த முதல் பிறப்பு எடுத்து மேலே போகும்பொழுது இரண்டு மலம் கூட சேரும். அதற்கு பேர் என்னென்னா, கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு மலம் நம்ம கூட சேரும். இந்த கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம கர்மம்ங்கிறோம், சரிங்களா? மாயை அப்படிங்கிறது வந்து ஒரு மாய தோற்றம், இதுதான் உண்மை, இதெல்லாம் தான் நிம்மதி, இதெல்லாம் தான் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூரணத்தன்மை இல்லாது நிலையில்லாது இருக்கக்கூடியது மேலே ஒரு பற்று பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மாயை. அப்போ நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய மும்மலம் என்ன, ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மலம் நம்மளை சூழுது. ஒரு மலம் கூடவே இருக்குது, இயற்கையாகவே நம் கூடவே இருக்கக்கூடியது ஒரு மலம், ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலம், சரிங்களா? இந்த முதல் பிறப்பு எடுத்து வந்தோடனே பிறகு ரெண்டு கூடுவது என்ன, கண்மம் மாய அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மூன்று மலம் தான் நம்ம கூட சேர்ந்துருக்கு. அதனால தான் இது ஆணவம், கண்மம், மாயை. இது உயிரோட, ஆணவம் உயிரோடவே இருக்கும். இந்த இது இறைவன், இறைவன் தனியாக நிற்கும். இந்த உயிரோட ஆணவம் கூடியிருக்கும். இந்த கண்மமும் மாயையும் பெருனா வந்து சூழ்ந்துக்கும். இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு, நமக்கு வந்து பொதுவான பிறப்பு இறப்பு அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது நடக்க 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 இது வந்து இந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மா அப்படியே போர் அடிக்கிறியா அவங்க கூட இருந்தே அப்படின்னு சொல்லி இப்படியே பிரியும். இப்படி பிரிய 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 பிரி இது இறைவனை நோக்கி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இறை வந்து என்ன பண்ணுவோம், இப்படியே விரச்சக்கட்ட மாதிரி நிற்காது. நமக்காக இறை கொஞ்சம் கூட இறங்கி கொடுக்கும். அந்த இறங்கி கொடுக்கும்போது முழுசாக நம்ம இங்கே வரும்பொழுது ஆன்மா மறுபடியும் இறை கூட சேரும். இப்படி இது தாங்க இதனுடைய தாற்பயம். சின்முத்திரை விக்ரம் இல்லையா, அது அதுதான். இது வந்து ஒரு விளக்கத்திற்காக சொல்லக்கூடியது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அஞ்சு விரல் இருக்குது, கம்ஃபர்டபுளான எக்ஸ்பிளேஷனாக இருக்கலாம், அதுக்காக சொல்லக்கூடியது. அப்போது இது போல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த இறை கூட இன்னும் சேரலை. நம்ம இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம், இந்த மும்மலம் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கோம். ஆணவம், கண்மம், மாயைங்கிற மும்மலம் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கோம். சுற்றும் பொழுது நம்ம முதல் பிறப்படுத்து இரண்டாவது பிறப்பு, முதல் பிறப்புக்கு அர்த்தமே இல்லை, காரணமே இல்லை, ஒரு பிறப்பு எடுத்து வந்துட்டோம். இரண்டாவது பிறப்புக்கு முதல் பிறப்பில் செய்த செயல், செயல்னா கர்மம், அதுதான் காரணமாகுது. இந்த கர்மம் மட்டும் காரணமாகல, இங்கே இருக்கக்கூடிய மாயத்தோற்றமான இந்த விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பிடிப்பு இதுவும் காரணமாகுது. இப்போ இது மூணு சேர்ந்து அப்போ ரெண்டாவது பிறப்பு எங்கே வந்துருச்சு, எதனால் வருது? ரெண்டாவது பிறப்பு நம்மளாலேயே தான் வருது. முதல் பிறப்பும் நம்மளால தான் வந்தது, ஆனால் அதுக்கு காரண காரியம் இல்லை. ரெண்டாவது பிறப்பு பார்த்தீங்கன்னா, நாம் செய்த காரியமும் அந்த காரியத்தின் மீது இருந்த பிடிப்பும் அப்படிங்கிறது நமக்கு காரணமாகுது. இது ஒரு ஒரு ஆயுட்காலத்துக்கும் அக்குமுலேட் ஆகிட்டே வரும், சேர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எத்தனை பிறப்பு எடுத்துருப்போம்னே நமக்கு தெரியாது. இரண்டாவது பிறப்பு, முதல் பிறப்பில் செஞ்ச ஒரு கர்மம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் பெண்டிங் இருக்குன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆயுட்காலத்தில் நம்ம ஒன்று ரெண்டு வாகனமாக செஞ்சிட போகிறோம் இல்லையா, நம்ம ஒன்று ரெண்டு விஷயத்து மேலேயே ஆசைப்பட்டு போகிறோம், அந்த ஆசைப்பட்டதையுமே பூரணமாக எல்லாத்தையுமே அனுபவிச்சிட போகிறோம் கிடையாது. அப்போ பெண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ இந்த பெண்டிங் இருக்கிறத எல்லாத்தையும் அப்படி கூட்டி வாரி அடுத்த பிறப்பில் வச்சு போ, சாவு போ, எல்லாம் அனுபவிப்போன்னு புடஞ்சு சேர்த்து அடிச்சு அனுப்புனாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை?
ஆயுட்காலம் முழுசும் பிறந்து உளுந்த நொடிப்பொழுதுலேருந்து சாகர வரைக்கும் அவன் துன்பங்கிறதுக்கு, துன்பங்கிற வார்த்தை கூட இன்பமான ஒரு வார்த்தை தான், அதை விட கொடூரமாக இருக்கும் அந்த வாழ்க்கை. அப்போ அது எவ்வளோ கொடுமையானது, இறைவனா அந்த கொடுமையே செய்கிறதில்ல. அப்போ அடுத்த பிறப்பு ஒன்று வரும்பொழுது அந்த பிறப்புக்குன்னு ஒரு ஒரு கட்டமைப்பை நம்மளே முடிவு பண்ணுவோம். நம்ம வந்து சைவ சித்தாந்தம்னு சொல்லுது இறை முடிவு செய்து அனுப்புது அப்படிங்கிற, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் அப்படி போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சைவ சித்தாந்தத்தையே தெளிவாக படித்தோம்னாலே புரியும் அந்த முடிவு செஞ்சுட்டு வர்றது நாம தான். அப்போ அந்த ஒரு கால சூழல், அந்த ஒரு வாழ்க்கையினுடைய பயணம், அதற்கு ஏற்றாற் போல முன்வினை கருமங்கள் எது இருக்கிறதோ அதில் ஒரு சிறு பகுதி மட்டும் நமக்கு பாடமாக வரும். மித்ததெல்லாம் பெண்டிங் பேலன்ஸ் நின்றுக்கிட்டே இருக்கும், ஒரு சிறு பகுதி மட்டும் நமக்கு ஒரு பாடமாக இந்த வாழ்வில் வாழும் பொழுது இதற்கு ஒப்பாக முந்தைய பிறப்புகளை என்னென்னலாம் பாவகர்மங்கள் சேர்த்து வச்சுருக்குமோ, புண்ணிய கர்மங்கள் சேர்த்து வச்சுருக்கோ, அது நம்மளுக்கு ஒப்பாக இருக்கிறது மட்டும் வரும். மித்ததெல்லாம் பெண்டிங் நிற்கும். இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது முன்னாடி இருக்கிறத மட்டுமா அனுபவிக்க போகிறோம், புதுசாக சேர்த்துவும் இல்லை, புதுசாக சேர்த்தாமல் இருந்தால் தான் அவன் திருப்பியே வரமாட்டமே, புதுசாக சேர்த்தும் இல்லையா, அப்படி சேர்த்துனதெல்லாம் மறுபடியும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த டிப்போவில் எச்சா 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 லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ சேர்ந்து முடித்து இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே சேர்த்து போயிட்டோம், இப்போ என்னாகும், மறுபடியும் அந்த டிப்போவில் இருக்கேன், திருப்பி மேலே போவோமே, மறிச்சு கீழே வருமில்ல. அப்போ அடுத்த பிறப்பு கேத்தார் போல் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி நம்மகிட்ட வரும். இப்படி தாங்க பிறப்பிறப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால தான் நம்முடைய கர்மம் நம்மை விட்டு ஒரு காலத்திலும் அழிவதே கிடையாது, சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாட்டு ஒன்று காணும். அப்போது முந்தைய பிறவியினுடைய இது தான் இங்கே வருமா, இந்த பிறவியில் செய்கிற தவறுக்கு இப்போவே தண்டனை கிடைக்காதான், அதுவும் கிடைக்கும், அதுவும் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன், இப்போவே செஞ்சதுக்கு உடனே அவ்வளோ மோசமாக ஏதோ ஒன்று செஞ்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், இது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, இப்போ உடனே இவனுக்கு ஒரு பாடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் திருந்திடுவான், இன்னும் ஆயுட்காலம் கொஞ்சம் நீண்டு இருக்குது, உடனே கொடுத்தோம்னா திருந்திடுவான் அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டாக பலன் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது, நீங்கள் அதை கடவுள்னு சொன்னாலும் சரி, இயற்கைன்னு சொன்னாலும் சரி, பிரபஞ்சம்னு சொன்னாலும் சரி, நீங்களேன்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது, இப்படி தான் நடக்குது, சரிங்களா. ஸோ இதில் முதல் கர்மம் என்ன அப்படின்னு சொன்னால் சஞ்சித கர்மம். இந்த சஞ்சித கர்மம் தான் முன் வினை கர்மம்னு சொல்லக்கூடியது. நம்ம முதல் எடுத்த பிறப்பில் சேர்த்து வச்சுருப்போம்ல அந்த கண்மமும் கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ரெண்டாவதுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்களா, அதுபோல் இத்தனாயிரமோ இத்தனை லட்சமோ இல்லை இத்தனை கோடி பிறப்போ நம்ம எடுத்திருப்போம், அத்தனையிலையும் சேர்ந்து அக்யுமுலேட் ஆனதெல்லாம் நம்ம கூட இருக்கும், இதுக்கு பேர் சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிறப்பு இப்போ புதுசாக, இப்போ நான் ஒருத்தர் இங்கே இருக்கேன் இல்லையா, இப்போ என்னுடைய சஞ்சித கர்மம் இருக்கும், முன்னாடி என்னென்னமோ செஞ்சதெல்லாம் இந்த சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் அதிலிருந்து ஒரு சிறு பகுதி இப்பிறப்புக்கு எடுத்துகிட்டு வரேன்ல, அதற்கு பேர் பிரராப்த கர்மம் அப்படின்னு பேர். நான் முன்னாடியே இதுக்குண்டான விளக்கமெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ பேர் சொல்லி ஒரு சின்னதாக இன்ட்ரோ கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்காக சொன்னேன் இப்போ முந்தைய பிறவையிலிருந்து சின்ன பகுதி ஒன்று எடுக்கிறேன்ல, அதுக்கு பேர் பிரராப்த கர்மம், சரிங்களா. சரி, அதோடு தான் நான் இப்போ பிறந்திருக்கேன், இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இப்பிறப்பில் சேர்த்துறனே அது முடிவில்லாமல் ஒரு ஒரு முடிவில்ல முடிகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய உடல் விட்டு என்னுடைய ஆன்மா பிரிஞ்சிருது பாருங்க, அப்போ அது அடுத்த பிறவைக்கு போகும்ல, அதுக்கு பேர் ஆகாமிய கர்மம்னு. ஏற்கனவே இருக்கிறதோட லாட்டு கூட இதுவும் போய் சேர்ந்துக்கும், அதுக்கு பேர் ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. அப்போ இது இப்படியே ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆகாமிய கர்மம் என்னாகும், சஞ்சித கர்மமாக மாறியிருக்கும். அடுத்த பிறப்பு எடுக்கும்போது சஞ்சித கர்மத்திலேருந்து சிறு பகுதி இப்படி வெளியே வந்ததுன்னா அது பிராரப்த கர்மம், பிராரப்த கர்மத்தை அனுபவிக்க அனுபவிக்கவோ புதுசு புதுசாக சேர்த்துவோம், அது வந்து ஆகாமியமாகும். அந்த பிறப்பு முடிஞ்சுன்னா திருப்பி அதை செஞ்சு இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், சரிங்களா. இப்பிறப்பில் செய்யக்கூடியதை இப்பிறப்புலேயே நான் அனுபவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன, கிரியாமன கர்மம் அப்படின்னு சொல்ல, கிரியான்னா ஒரு ஒரு செயல், செயலுக்குண்டான ஒரு சக்தின்னு அர்த்தம், சரிங்களா. ஒரு ஊக்கம், ஒரு செயலுக்குண்டான சக்தி, கிரியாமனம் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலுக்குண்டான சக்தி, இப்போ செய்கிறத இப்போவே அனுபவிச்சுட்டு போயிடுவான், அதுக்கு பேர் கிரியாமன சக்தி, கிரியாமன கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த நாலு தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள், இதிலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், கர்மம்னா என்ன, கர்மம் அப்படின்னு சொன்னால் என்ன, செயல், செயல்னால் ஏற்படக்கூடிய வினையை நாம் அனுபவிச்சே ஆகணும், உண்டு தானே. நீங்கள் வந்து இப்போ ஒன்று தள்ளுறீங்க, தள்ளுனா என்னாகும், அந்த அந்த ஒரு பொருள் முன்னே போகும், ஒரு எனர்ஜி வந்து அந்த இடத்துல தள்ளுது, ரியலோ இது லோடு வண்டி தள்ளுனா முன்னாடி போக மாட்டேங்குதுன்னு லொல் பேசக்கூடாது, அந்தளவுக்கு பலம் இருந்து தள்ளிங்கன்னா அது முன்னாடி போகும், இல்லைனாலும் நீங்கள் தள்ளுறீங்க அப்படிங்கிறதுக்காக, அது முன்னாடி போகலைனாலும் நீங்கள் தள்ளுற வேகத்துக்கு நீங்கள் பின்னாடி வர்றீங்க இல்லையா, ஏதோ ஒரு நிகழ்வு, ஒரு செயலுக்கு உண்டான நிகழ்வு நடந்தே தீரும், நடக்காமல் இருக்கவே இருக்காது. அப்போது இந்த போல் இருக்கக்கூடிய செயலை செய்வது என்றைக்கு ப்ராப்பர் ஜீரோவாக நிற்கிதோ அன்னைக்கு தான் பிறவானலை அப்படிங்கிறது நமக்கு வாய்க்கப்பெறும்.
இந்த ப்ராப்பர் ஜீரோங்கிறது என்ன, இந்த செயலுங்கிறது என்ன, உடலால் அசையக்கூடியதா? அப்போ பேசாமல் நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன்னா, இல்லை படுத்து தூங்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் சரியாக போயிருமா அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துல சும்மா உட்கார்றதோ இல்லை படுத்து தூங்குறதுனாலையோ நம்மளுடைய கர்மம் நிற்பதில்லை. ஏன்? கர்மமாகியது உடல் சார்ந்தது அல்ல. உயிர் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே மனசு தான் காரணம். உயிரினுடைய ஒரு மாறுபட்ட ஒரு தன்மை தான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த உடலை செயல்படுத்துவது எதுன்னு பார்க்கணும். மனம்தான் செயல்படுத்துது. மனசுக்கு தான் வந்து இது மேலே அது மேலெல்லாம் ஆசை இருக்குது, அதை நோக்கி ஓடுன்னு கட்டளையிடுது. இந்த உடல் வந்து அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது உண்மையாலுமே கட்டுப்பட வேண்டியது இந்த இடத்துல என்னன்னு கேட்டால் மனம்தான். ஏன்னா இந்த மனம்தான் மாயைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ மனம் எப்பொழுது அடங்கி ஒடுங்கி அமைதியான ஒரு சூழல் நிற்கிதோ, அந்த நிற்கக்கூடிய நேரத்தில் இறைத்தன்மை அப்படிங்கிறத நமக்கு என்னன்னு உணர்வோம். உணர்ந்த நொடிப்பொழுதில் நம்மளுடைய கர்ம பலன்கள் முழுவதுமாக நின்றுவிடும். இப்போ இந்த முழுவதுமாக நின்றுவிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முன்வினை கர்மங்கள் அப்போ நம்மை தாக்காதான்னு கேட்டால் தாக்கும். அது வந்து என்னென்னா, அடிக்கிற கொஞ்சம் வேகம் கொஞ்சம் குறவாக இருக்கும், இல்லை வேகமாகவே அடித்தாலும் கூட நம்ம அதை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, நிறைய ஞானியர்கள் ஞானமடைந்த பிறகும் அவர்கள் உடல் நிலையில் வந்து நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள். ஆனால் அதை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களால குணப்படுத்த முடியும்னா குணப்படுத்த முடியும், ஆனால் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்? செஞ்சு வச்சது அனுபவிக்கிறேன், அனுபவிச்சுட்டு போவோமே, இந்த பிறப்பு தானே, இந்த உடலில் எவ்வளோ நாள் இருந்துட போகுது, அனுபவிச்சுட்டு போவோமே. அதனால் அதை அவங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கவே மாட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சராகட்டும், மகாபெரியராகட்டும், இல்லை ரமண மகரிஷி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. அவங்க பாட்டுக்கு இருந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ முன்வினை கர்மம் அவர்களையும் தாக்கும், ஆனால் அதை அவர்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோமே அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இவர்களுக்கே கர்மம் ஆகியது 0% ஆயிரும். இவங்களுக்கு தான் அடுத்த பிறப்பு அப்படிங்கிறது இல்லாத ஒரு தன்மைக்கு அவர்கள் போவார்கள். உடலோடு இருக்கும் பொழுதே இறைநிலையை யார் ஒருவன் உணர்கிறானோ, தவத்தின் பயனாக இறைநிலையை யார் ஒருவன் உணர்கிறானோ, அவனுக்கே கர்மம் 0% ஆகும், அப்படி 0% ஆயிரும். அவங்க தான் அடுத்த பிறப்புக்கு வரமாட்டாங்க. மித்தபடி நீங்கள் என்ன தான் சமாதி தீட்சை வாங்கி நீங்கள் தியானம் இருந்தீங்கனாலும் சரி, இறைத்தன்மையை உணராத வரை, கண்மமாகியது 0% ஆகாத வரைக்கும் போக வர போக வர போக வர தான், சரிங்களா? ஸோ இப்படி தான் கர்ம பலன் அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படி தான் நம்மளுடைய பிறப்பிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிறவா நிலை அப்படிங்கிறது எப்பொழுது நமக்கு வாய்க்கு பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கேள்வி நீங்களே கேட்டு அதற்குண்டான பதிலை நீங்களே சொல்லிக்கலாம். ஸோ யா, இதுதான் இன்றைக்குண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கன் பெருமாட்டி வந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேந்திரங்கள். நான் அவங்க இடத்துல நின்று பண்ணி நன்றி. வெற்றி வேல்! வெற்றி வேல்! வெற்றி வேல்!